சேலம் மாவட்டம் ஏற்காடு அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மதுபோதையில் இருந்ததால் சிகிச்சை பெற வந்த முதியவர் அவதியுற்றார். ஏற்காடு அரசு மருத்துவமனைக்கு 70 வயது முதியவர் செல்லையா என்பவர் நடக்க முடியாத நிலையில் அவரை உறவினர்கள் தூக்கிக் கொண்டு வந்தனர். அப்போது மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் செந்தில் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. சிகிச்சைக்கு வந்த நபரிடம் தரக்குறைவாகவும் தகாத வார்த்தைகளாலும் பேசி கீழே தள்ளிவிட்டுள்ளார். இதுகுறித்த முதியவரின் உறவினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மதுபோதையில் உலாவரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமதாசோடைய சொந்த வீடியோ எடுப்பியான